விதிகள். நடைபயிற்சி சென்ற முன்னாள் கவுன்சிலர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை, குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை. சண்டி மார்க்கெட் வியாபாரிகள் சட்டமன்றம் முன்பு காத்திருப்பு போராட்டம், உடனடியாக சண்டி மார்க்கெட்டை திறக்க வலியுறுத்தல். ஊசுடு ஏரியின் கருத்து காட்சிகளை விளக்கும் மைய கட்டிடம் முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். அதிகாரிகளை மிரட்டி கவர்னர் கிரண்பேடி பஞ்சாலிகளை மூடியுள்ளார், முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. செய்திகள் தொடர்கின்றன. நடைபயிற்சி சென்று முன்னாள் கவுன்சிலர் சுந்தர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி காமராஜர் நகர் சேர்ந்தவர் சுந்தர் என்கிற மாந்தோப்பு சுந்தர். முன்னாள் கவுன்சிலரான இவர் கோரிமேடு ஆர்டிஓ அலுவலகம் அருகே தினம்தோறும் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். அதேபோல் இன்று காலை அப்பகுதியில் சுந்தர் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் சுந்தரை வழிமறித்து சுழ்ந்து கொண்டு அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியது. இதில் சுந்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்போது அங்கு நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த பொதுமக்கள் கோரிமேடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தன்வந்திரி நகர் போலீசார் சுந்தர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட முன்னாள் கவுன்சிலரை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சண்டி மார்க்கெட்டை உடனடியாக திறக்க வலியுறுத்தி வியாபாரிகள் சட்டமன்றம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காந்தி வீதியில் பல ஆண்டுகளாக சண்டே மார்க்கெட் இயங்கி வருகிறது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் கடைகளை போட்டு விற்பனை செய்கின்றனர். வீட்டுக்கும் மனிதனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் குறைந்த விலையில் இங்கு கிடைக்கும் என்பதால் புதுச்சேரிக்கு வருபவர்கள் அனைவரும் சண்டே மார்க்கெட்டுக்கு வந்து பொருட்களை வாங்கி செல்வார்கள். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 6 மாதமாக சண்டே மார்க்கெட் மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு வணிக மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சண்டே மார்க்கெட்டையும் திறக்க வலியுறுத்தி சிறு வியாபாரிகள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டும் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தும் வருகின்றனர். ஆனால் சண்டே மார்க்கெட் திறக்கப்படாமல் ஏராளமான மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடுவார்கள் என்பதால் முதலமைச்சர் நாராயணசாமி அனுமதி வழங்கவில்லை. இந்நிலையில் சண்டே மார்க்கெட்டை திறந்து வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என கோரி 100க்கும் மேற்பட்ட சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் சட்டப்பேரவை அருகே தர்ணாவில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவர்கள் உடனடியாக சண்டே மார்க்கெட்டை திறந்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். அரசு அனுமதி வழங்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஊசுடு ஏரியின் கருத்து காட்சி விளக்க மைய கூட்டத்தை முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு வனம் மற்றும் வனவிலங்கு துறையின் மூலம் ஊசுடு ஏரியின் கருத்து காட்சி விளக்க மைய கட்டிடம் வனத்துறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. முதலமைச்சர் நாராயணசாமி விழாவிற்கு தலைமை தாங்கி கருத்து காட்சி கட்டிட மையத்தை திறந்து வைத்தார். விழாவில் வனத்துறை அமைச்சர் ஷாஜகான், சட்டமன்ற உறுப்பினர் சிவா, வன காப்பாளர் சுந்தர வடிவேலு, வனவிலங்கு பாதுகாவலர் சத்தியமூர்த்தி, வஞ்சுளா வள்ளி, ஸ்ரீதர், புதுச்சேரி கூட்டுறவு கட்டிட மையத்தின் மேலாண் இயக்குநர் கோவிந்த நாயுடு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் 100% நிதி பங்களிப்புடன் ₹86 லட்சம் செலவில் நீர்வாழ் சூழல் அமைப்பு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஊசுடு ஏரி கருத்து விளக்க மையம் இந்தியாவில் முதல் முறையாக சிற்பம் மற்றும் ஓவியக்கலை அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தில் உள்ள அனைத்து கலை வேலைப்பாடுகளும் நேர்த்தியான சிற்பம் மற்றும் ஓவிய கலைஞர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. கட்டிட நுழைவு வாயிலில் 12 வகையான நீர் மற்றும் நிலப்பரப்பு பறவைகள் கடப்பா கற்களில் வண்ணம் பூசப்பட்டு நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டவன விலங்குகள் உருவங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல்லுயிர்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து பறவை மற்றும் விலங்கினங்களின் பெயர்களையும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விளக்கப்பட்டுள்ளது.
அதிகாரிகளை மிரட்டி ஆளுநர் கிரண்பேடி பஞ்சாலைகளை மூட செய்துள்ளதாக முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, நீரிழிவு வியாதி, இருதய நோய் உள்ளவர்கள், வயதானவர்கள் கொரோனா தொற்றால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் என்றும், இவர்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை செய்ய காலதாமதம் செய்வதால் அவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படுகிறது, எனவே உடனடியாக அவர்கள் மருத்துவமனையில் பரிசோதனை செய்ய வர வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பாரதி, சுதேசி, பஞ்சாலையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு மூலம் வெளியே செல்லலாம் என அறிவித்திருந்தோம். இதற்கான கோப்பை துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பியிருந்ததாகவும், ஆனால் துணைநிலை ஆளுநர் இதை கண்டு கொள்ளாமல் பஞ்சாலைகளை மூட உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்த அவர், சுதேசி பாரதி மில்லை பொறுத்தவரை 200 தொழிலாளர்கள் உள்ளனர் என்றும், 2 மாத ஊதியம் வழங்க 1,40,00,000 ரூபாய் வழங்க ஆளுநருக்கு கோப்பு அனுப்பியுள்ளதாகவும், ஆனால் ஆளுநர் பஞ்சாலைகளை மூட உத்தரவிட்டு துறைக்கு கோப்பு அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டினார். சம்பளம் வழங்கவே நாங்கள் கோப்பு அனுப்பினோமே தவிர மூடுவதற்கு இல்லை. ஆளுநர் கிரண்பேடி அதிகாரிகளை மிரட்டி மில்களை மூட செய்துள்ளதாகவும், இடைக்கால நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக காங்கிரஸ் ஆட்சிக்கு கெட்ட பெயர் வாங்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆளுநர் கிரண்பேடி பஞ்சாலைகளை மூட விழாவை நடத்தி வருகிறார் என்றும், மூடு விழா நடத்துவதற்கு ஆளுநர் தேவையா, அதுதான் அவர் வேலையா என்று கேள்வி எழுப்பிய அவர், ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியும் ஆளுநர் அந்த கோப்புகளுக்கு அனுமதி வழங்கவில்லை என்றும், இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான காலம் வெகு விரைவில் இல்லை என்று கூறிய அவர், ஆளுநர் கிரண்பேடி அராஜகத்தின் உச்சகட்டம் இது என்று துணைநிலை ஆளுநராக செயல்படாமல் மக்களுக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டு வருகிறது. சட்டப்பேரவையில் நிதி ஒதுக்கினால் அதை தடுப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. இது குறித்து மத்திய அரசிடம் தெரிவித்தால் எங்களது அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை, ஏனென்றால் மத்தியில் வேறு ஆட்சி உள்ளது. பாஜகவின் இரட்டை வேடம் மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தெரியும் என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் அரசை செயல்படாமல் விட ஆளுநர் அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார். அரசுக்கு ஒத்துழைப்பு அளித்தால் நல்ல பெயருடன் வெளியே செல்வார் என முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். மறைந்த எஸ்பிபியின் உருவப்படத்திற்கு இசைக்கலைஞர்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை முருங்கப்பாக்கத்தில் பாடும் நிலா எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் மறைவையொட்டி புதுவை இசைக்கலைஞர்கள் சார்பாக இசை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ரவி, மார்க்கோ சீனிவாசன், கோபி, ராஜேஸ்வரி, அந்துவான், மார்டின், அசோக்குமார், சந்துரு, வெங்கட், தமிழன் ஆகியோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கற்றது கிண்ணில் சுவர்த்தவிடும் பக்கீடு கூட்டத்தையிட பக்கமிடும் என்பது துன்பம். ஊசுடு தொகுதியில் 22 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை தீப்பாய்ந்தான் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதியில் 22 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் துவக்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சைதராப்பட்டு, தொண்டமாநத்தம், பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதிகளில் தார் சாலை மிகவும் பழுதடைந்து உள்ளதாக பொதுமக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் வில்லியனூர் கொம்பியூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 22 லட்சம் ரூபாய் செலவில் சேதராப்பட்டு, தொண்டமாநத்தம், பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை எம்எல்ஏ தீப்பாய்ந்தான் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கொம்பியூன் பஞ்சாயத்து உதவியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் பாலமுருகன் மற்றும் தொண்டமாநத்தம் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன், சேதராப்பட்டு ஊர்தலைவர் புருஷோத்தமன், இடிஆர் பேரவைத் தலைவர் பத்மநாபன் மற்றும் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
மின் கட்டண உயர்வை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆளும் மக்கள் விரோத காங்கிரஸ் அரசாங்கத்தின் அராஜக மின்கட்டணத்தை எதிர்த்து உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பேட் துணை மின் நிலையம் எதிரில் மாநில துணைத் தலைவர் சாய் ஜெய் சரவணகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தொகுதி தலைவர் திரு சாய் ஜெய் தியாகு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு எதிராக கண்டன உரை நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் அரசாங்கம் உடனடியாக மக்கள் விரோத மின் கட்டணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேன். என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தில் 2nd இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2nd ஸ்டூடெண்ட். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹினுடைய அம்மா. என் பொண்ணு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாள். இங்கே விசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகப்போ VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 28,000 நெருங்கியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 491 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் புதுச்சேரியில் 382 நபர்களும், காரைக்காலில் 76 நபர்களுக்கும், ஏனாமில் 23 நபர்களுக்கும், மாகேவில் 10 நபர்களும் அடங்குவர். இதுவரை 4,949 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 22,074 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் 3 நபர்களும், காரைக்காலில் 1 நபரும் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 521 உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 27,544 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மாலை நேரத்தில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 1 வாரமாக பகல் நேரத்தில் வெப்பம் அதிகமாகவும் இரவு நேரத்தில் மழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை முதல் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென கனமழை பெய்ய ஆரம்பித்தது. நகரம் மற்றும் கிராமப் பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலையார்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், நெல்லித்தோப்பு, ரெட்டியார்பாளையம் மற்றும் கிராமப் பகுதிகளான பத்துக்கண்ணு, திருக்கண்ணூர், மதகடிப்பட்டு, மடுக்கரை உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. ஒரு சில இடங்களில் சாலைகளின் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தேங்காய் திட்டு துறைமுகத்தில் படகு கடலில் மூழ்கியது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி தேங்காய் திட்டில் மீன்பிடி துறைமுகம் உள்ளது. மீனவர்கள் தங்கள் படகுகளில் மீன்பிடித்துவிட்டு இங்கு வந்து நிறுத்துவது வழக்கம். இந்த நிலையில் வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ஹரி என்பவர் தனது விசைப்படகை இங்கு நிறுத்தி வைத்திருந்தார். கடந்த 27ஆம் தேதி மீன்பிடி தொழிலுக்கு சென்றுவிட்டு துறைமுகத்தில் படகை நிறுத்தி வைத்திருந்தார். அப்போது அவரது படகு கடலில் மூழ்கி கிடந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்தவுடன் உரிமையாளர் அங்கு சென்று பார்த்தார். அப்போது படகு முழுவதும் மூழ்கி கிடந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து அவர் ஒதியஞ்சாலை போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் பேரில் ஹரிதாஸ் விசைப்படகை மர்ம நபர்கள் யாராவது மூழ்கடிக்கும் நோக்கில் படகில் ஓட்டை ஏற்படுத்தினார்களா, அல்லது படகு பழுதடைந்து ஓட்டை ஏற்பட்டு கடலுக்குள் மூழ்கியதாக என்று விசாரணை நடத்தி வருகின்றனர்.
போட்டு வந்து எல்லாம் போய் இரும்பு ஒரு 50 போட்டு இருக்கிற இடத்துல வந்து ஒரு 150 போட்டுக்கு மேலே ஸ்டீல் போட்டு வந்து போச்சு. முன்னெல்லாம் மரப்போட்டு தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்டீல் போட்டு அதிகமாக இருந்தால வந்து ஸ்டீல் போட்டு வந்து உள்ளே வந்து நெருக்கத்தால் உள்ளே ஃபுல்லாக ஒரு போட்டு பழக பேர்ந்து அப்படியே உள்ளே போட்டு போச்சு. இது என்ன பண்ணுன்னா கவர்மெண்ட்டில் வந்து என்ன பண்ண ஹார்பர் பெருசை கொஞ்சம் ஜிட்டியை பெருசாகி கொஞ்சம் போட்டு கடத்து கொஞ்சம் இடம் இது பண்ணால் தான் இந்த மாதிரி டேமேஜ்லாம் நடக்காது சார். இதில் கவர்மெண்ட்டில் ஒழுங்காக ஸ்டெப் எடுக்கணும் சார். இதில் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுமாதிரி போட்டு டேமேஜாக ஆகிட்டு தான் இருக்குது. புதுச்சேரி மின்துறை மூலம் முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டு மக்கள் நகரில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு தொகுதி மக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இந்த மின்மாற்றி வேல்ராம்பட்டு மெயின் ரோடு, ஏரிக்கரை வீதி, மக்கள் நகர், சப்தகிரி, கோல்டன் சிட்டி ஆகிய பகுதிகளில் பயன்பாட்டிற்கு வரும். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் கனியமுதன், உதவி மின் பொறியாளர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் செல்வ பாண்டியன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். காவலர், ஆசிரியர், சுகாதாரத்துறை, இளநிலை எழுத்தாளர் போன்ற காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை தபால் நிலையம் அருகே சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அரசு துறை நிறுவனங்கள் படத்திற்கு மாலை அணிவித்தும் கையில் தட்டு ஏந்தி கொண்டு மாநில செயலாளர் லெனின் துறை தலைமையில் மாநில அரசை கண்டித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கதர் வாரியத்தில் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு ஊழியர்கள் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான கதர் கிராம தொழில் வாரியத்தின் சுமார் 500 மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 12 மாதங்களுக்கு மேல் சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளது. மேலும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. இதனால் கதர் வாரியத்தில் பணிபுரிந்த சுமார் 18 பேர் வறுமையில் உயிரிழந்தனர். இவர்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தில் கதர் வாரிய ஊழியர்கள் போராட்டக் குழு சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி அரசுக்கு எதிராக கண்டனம் விளக்கங்கள் எழுப்பினர். மகேந்திரா நிறுவனம் சார்பில் முதியோர் இல்லத்தில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது.
மணப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் கிளவ் மகேந்திரா நிறுவனம் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருவதோடு கொரோனா நிவாரண உதவிகளையும் செய்து வருகிறது. அந்த வகையில் முள்ளோடை பகுதியில் இயங்கி வரும் PSD முதியோர் இல்லத்திற்கும் இரண்டாவது கட்டமாக கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிளப் மகேந்திரா நிறுவன பொது மேலாளர் மோகன்ராஜ் தலைமையில் புதுவை மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மணவாளன் முன்னிலையில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் மற்றும் சானிடைசர் மற்றும் முகக்கவசங்களை PSD நிர்வாக அமுதாவிடம் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் HR பிரபு, நிர்வாக மேலாளர் ரமணி, மேலாளர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கங்கனா குப்பம், லிட்டில் ஃப்ளவர், ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் மற்றும் சானிடைசர், முகக்கவசங்களை இல்ல நிர்வாகிகளிடம் கிளப் மகேந்திரா பொது மேலாளர் மோகன்ராஜ் வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நடைபயிற்சி சென்ற முன்னாள் கவுன்சிலர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை, குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை. சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் சட்டமன்றம் முன்பு காத்திருப்பு போராட்டம், உடனடியாக சண்டே மார்க்கெட்டை திறக்க வலியுறுத்தல். உசுடு ஏரியின் கருத்து காட்சிகளை விளக்கும் மைய கட்டிடம் முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். அதிகாரிகளை மிரட்டி கவர்னர் கிரண்பேடி பஞ்சாலிகளை மூடியுள்ளார், முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.